ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்டோரியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டோரியை நான் படிக்கும்போது இது என்னமோ நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களோட லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப நல்லாவே சிங்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சீக்கணும் அப்படின்றத நினச்சி தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அட் த சேம் டைம் அப்படி என்னடா நீ மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொல்ல போகிற, யாரோட ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாயின்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரும் இல்லை, பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன்ல ஜாக் ஸ்பாரோவா இருக்காரு இல்லையா? ஸோ அவரோட ஸ்டோரியை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி, நம்ம ஜானி டீப்னு சொன்னதுமே நமக்கு மைண்ட்ல வர ஒரே ஒரு விஷயம் ஜாக் ஸ்பாரோ தான். ஸோ இந்த ஒரு ஜாக் ஸ்பாரோ கேரக்டர் கிடைக்கிறதுக்கே மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருந்தது. அதாவது சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா 2000, அதாவது இயர்லி 2000ல் வந்துட்டு டிஸ்னி கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு குழந்தைகளுக்கு பிடிச்ச படமே வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. சில்ட்ரன்ஸ் இருக்க எல்லா ஆடியன்ஸுமே கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சில்ட்ரன்ஸை தாண்டி அடல்ட்டை வந்துட்டு நம்ம கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் டிஸ்னிக்கு ஒரு கரெக்டான ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சது தான் வந்துட்டு பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் நம்ம படமா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்காரு. இந்த ஒரு படத்துல வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் நம்ம வந்துட்டு யங்ஸ்டர்ஸை வந்துட்டு கவர் பண்றதுனால இப்போதைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு ஆளா இருக்கிறவர் தான் வந்துட்டு ஜானி டீப். ஸோ அவரை வந்துட்டு இந்த ஒரு படத்துல வந்துட்டு ஒரு சின்ன கேரக்டர்லாம் நம்ம போடலாம், அதுதான் இந்த ஜாஸ்பர், ரொம்ப டீசென்டான ஒரு கேரக்டர்ல போடலாம் அப்படின்ற மாதிரி அந்த டேரக்டர் வந்து டிஸ்னி கிட்ட சொல்றாங்க. உடனே டிஸ்னிக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்க, சரி ஓகே இந்த கேரக்டர்லாம் அவர் ஷூட் ஆனாருன்னா வச்சுக்கோங்க, அப்படி இதை விட யாராவது பெஸ்ட்டாக வச்சாங்கன்னா அவங்கள மாத்திக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி டிஸ்னிக் மாறிட்டாங்க. ஸோ இதுக்கு அப்புறமா வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு ஜானி டீப் போய் மீட் பண்றாரு. அந்த ஒரு மீட்டப் அப்புறமா இந்த எல்லா கதையுமே சொல்றாரு. ஸோ இந்த 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள தான் இந்த முழு படத்துல இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் த கேரக்டரா நீங்க இருப்பீங்க. ஸோ ரொம்பவே ஒரு டீசென்டான பைலட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ உடனே ஜானி டீப் வந்துட்டு இந்த கதை எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நான் கண்டிப்பா பண்றேன், பட் ஒரு பைலட் வந்துட்டு எப்பயுமே டீசென்டா இருக்க மாட்டான், ஸோ ஒரு எப்பயுமே ஒரு போதையா ஒரு பைத்தியக்காரத்தனமாவே இருப்பான், ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரா நீங்க மாடலேட் பண்ணுங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவரே வந்துட்டு டேரக்டர் முன்னாடி வந்துட்டு சில 2-3 ஒரு மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ் காமிச்சிருக்காரு. இது பார்த்ததுமே வந்துட்டு டேரக்டருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. சரி, இந்த மாடுலேஷன் நல்லா இருக்கு, இது யூஸ் பண்ணா கண்டிப்பா ஹிட் ஆகும், டேரக்டருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் டிஸ்னிவை பத்தி அந்த டேரக்டர் நினைச்சதுனால இல்ல இல்ல நாங்க நினைக்கிறத மட்டும் நீங்க செஞ்சா போதும், ரொம்ப டீசென்டா ஒரு ஆடியன்ஸை வந்துட்டு யங்ஸ்டர் ஆடியன்ஸை கவர் பண்ண மாதிரி இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி டேரக்டர் திரும்பி அப்ரோச் பண்ணிருக்காரு. அதுக்கு ஜானி டீப் வந்துட்டு நான் உங்களோட கதையில எந்த சேஞ்சஸும் பண்ணல, கேரக்டர்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல, இந்த கேரக்டர் வந்துட்டு என்னோட ஒரு பாடி லாங்குவேஜ்ல பண்ணா நல்லாவே ரீச் ஆகுன்றதுதான் நான் சொல்றேன். ஸோ இதை தான் நான் பண்ணுவேன், இது உங்களுக்கு ஓகேவா இருந்தா நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா இந்த படத்தை நானே பண்ணி தரேன் மாதிரி அங்க டீல முடிச்சு கிளம்பிட்டாரு. அவர் இதை யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் இதை அப்படியே டேரக்டர் வந்து டிஸ்னி கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஜானி டீப் சொல்றாரு. உடனே டிஸ்னி போகப்பட்டு என்ன பண்ணா, சரி அவர் வேணா இந்த குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் படமா எடுக்க தேவையில்ல, ஸோ ரொம்ப டீசென்டா இருக்கும், ஸோ அடல்ட் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு கவர் பண்ற மாதிரி இருக்கும், நீங்க வேற ஆள் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. பட் இருந்தாலும் டேரக்டருக்கு வந்துட்டு ஜானி டீப் காமிச்ச அந்த ஒரு மாடுலேஷன் ரொம்பவே பிடிச்சி போச்சு, பாடி லாங்குவேஜ் இதை எப்படி இருந்தாலும் ஓகே பண்ணணும் சொல்லிட்டு திரும்பி டிஸ்னி கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்றாரு அந்த டேரக்டர். இல்ல அவர் ஜானி டீப் இருந்தா அந்த படத்துக்கு வந்துட்டு பிசினஸ் வைஸா வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டேரக்டர் வந்து டிஸ்னி கிட்ட வந்துட்டு ஒரு பிசினஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சார். உடனே வந்துட்டு இந்த டிஸ்னிக்கும் வந்துட்டு என்ன சொன்னா, ஓகே பிசினஸ் வந்துட்டு ப்ரொமோஷன் இவருனால கிடைக்குதா, சரி அப்போ இருக்கும் ஒரு ப்ரொமோஷன் வேணாலும் அந்த 10-15 நிமிஷம் வந்துட்டு ஒரு சின்ன கேரக்டரா கொடுத்து முடியுங்க அப்படின்ற மாதிரி டிஸ்னிக்கும் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ இதை போயிட்டு வந்துட்டு ஜானி டீப் கிட்ட டேரக்டர் சொல்லும் போது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சார் உங்களுக்கு நான் 10-15 நிமிஷம் வரைக்கும் அதை நான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன், பட் இப்போ இந்த படத்துல வந்துட்டு ஒரு ஆஃப் ஆஃப் த மூவி நீங்க கண்டிப்பா வர மாதிரி இருக்கும், ஸோ அதை கண்டிப்பா எல்லாமே லைக் பண்ணுவாங்க, ஸோ நீங்க நினைச்ச அந்த மாடுலேஷனே நீங்க நடிக்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரூவலும் வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணாங்கன்னா கான்ட்ராக்டும் சைன் பண்ணாரு. சைன் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு ஆஃப் ஆஃப் த மூவி அவரே வந்தாரு, வந்துட்டு எல்லாரும் பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டராகவும் மாறிட்டார். இன்னைக்கு வரைக்கும் கூட பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் சொன்னாலே முதல்ல நம்ம மைண்டுக்கு வர்றது ஜாஸ்பர் மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு சூப்பர் ஸ்டாராகவே மாறினார். சரி, இந்த ஒரு படத்துல தான் வந்துட்டு அவர் மிகப்பெரிய ஸ்டார் ஆகிட்டாரா அப்படின்னு நம்ம கேட்டனா, கண்டிப்பாக இந்த படத்தோட சக்சஸ்க்கு முன்னாடி அவரோட லைஃப்ல பல விஷயங்கள் வந்துட்டு தோல்வி நடந்திருக்கு. ஏன் அவர் பிறந்த அந்த மிடில் கிளாஸ் லைஃப்புமே அவருக்கு ஒழுங்காக அமையல, படிக்கிற காலத்துலயுமே அவர் படிப்பு ஒழுங்காவே கிடைக்கல, அதை தாண்டி அவர் வேலை செய்யற இடத்துலயுமே எங்கேயுமே ப்ராப்பரான ஒரு அவருக்கு தேவையான ஒரு வேலையோ அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஊதியமும் ப்ராப்பரா கிடைக்கல. தட்டு தடு மாதிரி சினிமாக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமாவே அந்த சினிமா வாழ்க்கையுமே அவருக்கு தோல்வியில தான் முடிஞ்சது. அதுக்கப்புறமா கல்யாண வாழ்க்கையுமே வந்துட்டு அவருக்கு ஒழுங்காகவும் அமையல. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவருக்கு தோல்வியிலே முடிஞ்சது. இந்த எல்லாமே ஒரு மனுஷனுக்கு தோல்வியா முடிஞ்சா அவன் வாழ்ற வாழ்க்கை அடுத்த அடிக்கிறத பார்க்க முடியாம இவர் என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி அவங்க அப்பா வரதுக்கு முன்னாடியே இவர் வந்து வீட்டை விட்டு வெளியில போய் நைட் டைம்ல பக்கத்துல இருக்க பார்க்ல போயிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அம்மாவை வந்து அடிச்சதுக்கு அப்புறமா எல்லா சண்டையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா தூங்கினதுக்கு அப்புறமா தான் லேட் நைட்ல அவர் வீட்டுக்கு வந்து தூங்குவாரு. திரும்பி அவங்க அப்பா இயந்திரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு விடியற்காலையில ஸ்கூல்
ஸ்கூலுக்கும் போயிடுவார். ஸோ ஜானி டிப்போட சைல்ட் லைஃபே இப்படிதான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஊருக்குள்ள ரொம்பவே ஒரு கடனா இருந்திருக்கு. அந்த ஒரு கடத்துல வந்துட்டு அவங்க இருந்த வீடு ஒரு கட்டத்துக்கு மேல விற்க வேண்டியதா போச்சு. ஸோ இருந்த வீடுமே வித்து மொத்த குடும்பமும் நடுவோருக்கும் வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு இதுக்கப்புறமா இந்த ஒரு ஆளை நம்ப முடியாதனால இந்த நாள் குழந்தையை நம்ம தான் பார்த்துக்கணுன்றதுக்காக வந்துட்டு பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு வேலை செய்யறதை பிடிக்காம ஜானி டிப்போட அப்பா வந்துட்டு அதுக்குமே சேர்த்து அவங்க அம்மாவை அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த ஜானி டிப் வந்துட்டு வீட்டுக்கு வராம ஒரு கட்டத்துக்கு மேல அவர் ஃப்ரெண்டு வீட்லயே ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கியிருக்காரு. இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா வந்துட்டு அவங்க வேலை செஞ்சு சேர்த்து வச்ச காசுல வந்துட்டு ஜானி டிப்புக்கு வந்துட்டு ஒரு கிட்டார பிரசன்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, ஜானி டிப் கிட்ட நீ இந்த மாதிரி உங்க அப்பா வரும்போது இந்த ஒரு கிட்டார் எடுத்துட்டு நீ ரூம்ல போயிட்டு ஸோ நீ இதை வாசிக்க ஆரம்பி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ முதல்ல அவங்க அப்பா வந்துட்டு சண்டை போடும்போது தான் இவர் வந்துட்டு அந்த ஒரு ரூம்ல போயிட்டு கிட்டார அவர் டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காக கிட்டாரை வந்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அவரோட அப்பா வந்துட்டு இதே போல டெய்லியுமே வந்துட்டு அவங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிற நேரத்தில் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவர் வந்துட்டு டிப்ரெஷனை போகிறதுக்காக அந்த கிட்டார் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அதுவே காலப்போக்கில் வந்துட்டு கிட்டார் மேல அவர் மிகப்பெரிய ஒரு லவ் ஆரம்பிச்சுட்டு அந்த மியூசிக் மேல ஒரு நல்லாவே ஒரு அஃபிஷன் ஆரம்பிச்சு ரொம்ப நல்லாவே வாசிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜானி டிப்பு 15 வயசு ஆனதுக்கு அப்புறமா அவரோட அப்பா வந்துட்டு ஜானி டிப்போட அம்மாவை டிவோர்ஸ் பண்ணி வேற ஒரு லைஃப் பார்க்க ஆரம்பிச்சாரு. ஸோ குடும்ப சூழ்நிலைக்காக இவர் வந்துட்டு படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போகிறான்ற ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அந்த நேரத்துலையும் அவங்க அம்மா வந்துட்டு என் ஸ்கூலுக்கு போ ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமா அது அவர் மனத்தில் எப்பயுமே உறுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்துட்டு சில நாட்களாக வந்துட்டு அவருக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு அவங்க அம்மா வேலைக்கு போகிறது பிடிக்காம இவர் வந்துட்டு சில காசை வந்து எடுத்து வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு ஒரு சின்னதாக டவுட் வருது. இருந்தாலுமே அப்போ கேட்குறாங்க, அதுக்கு நேரத்தில் அவங்க வந்துட்டு நான் பார்ட் டைமாக வந்துட்டு இந்த மாதிரி கிட்டார் வாசிக்க போகிறேன் ஸோ அதில் வர காசு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இது ஒரு டவுட் வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா வந்துட்டு ஜாயின் டிப்பை தெரியாமல் அவங்க ஸ்கூலில் போயிட்டு ஜாயின் டிப்பை கேட்குறாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் இருக்கிற பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்க வந்துட்டு அவர் வந்துட்டு ஸ்கூலில் நின்று பல நாள் ஆச்சு ஸோ அவர் வந்து கிட்டார் வாசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதை எங்கிட்ட தான் சொல்லிட்டு போனார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னதுமே அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகி அந்த நாளே வந்துட்டு வீட்டுக்கு நைட்டு ஜாயின் டிப் வராரு. ஸோ ஜாயின் டிப் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா வந்துட்டு கேட்டதுக்கப்புறமா என்ன நீ ஸ்கூலில் விட்டு யார்கிட்ட நீ நின்று அப்படின்றத கேட்கும்போது இல்லைம்மா எனக்கு இது ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை இதில் விட்டுருங்க நான் கண்டிப்பாக இதுலேருந்து நான் ஜெயிச்சு மேலே வந்துடுவேன். ஸோ ஒவ்வொரு நைட்டுமே வந்துட்டு அந்த நான் செவத்துக்குள்ள எனக்கு ஆறுதல் இந்த கிட்டாராக தான் இருந்தது பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இது மாதிரி எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இது வந்துட்டு இதனால வந்துட்டு என்னால் ஜெயிக்க முடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தா அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு சரி நீ என்னமோ பண்ணு உன் லைஃப் நீ பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு பார்ட் டைமாக செஞ்சுட்டு இருந்த அந்த கிட்டார் ஜாப் வந்துட்டு ஃபுல் டைமாக செய்ய ஆரம்பிச்சார். அதாவது இந்த பப்பு ரெஸ்டாரண்ட் அப்புறம் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸில் எல்லாத்தையுமே வாசிக்க ஆரம்பிச்சார். அந்த ஒரு வாசிக்கிற இதுவில் வந்துட்டு அவர் நிறைய பணமும் கிடைக்க ஆரம்பிச்சது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த வந்துட்டு ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டு ஸ்கூலில் படித்த ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஜான் டிப்பை மீட் பண்ணுறது இந்த மாதிரி வாசிட்டு இருக்கிற நேரத்தில் ஈவெண்ட்டில் அப்போ ஜான் டிப் கிட்ட சொல்கிறாரு நீ நல்லா வாசிக்கிற ஸோ வந்துட்டு எங்கள் கூட வந்து சேர்ந்து நாங்களே ஒரு பேண்ட் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம் பட் அது இங்கே ஆரம்பிக்க மாட்டோம் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஆரம்பிக்கும் அங்கே தான் ஹாலிவுட் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம நல்லா நம்மளோட பேண்டு வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு போச்சுன்னா ஹாலிவுட்ல சான்ஸ் கிடச்சி அங்கேருந்து நம்ம லைஃப்லேயே செட்டில் ஆகிடும்ன்ற ஒரு விஷயத்தை சொன்னோன்னே அவருக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக ரொம்பவே ஒரு இம்ப்ரெஸ் கிடச்சி நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டு ஹாலிவுட்ல சேர்ந்து மிக பெரிய ஒரு மியூசிஷியன் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் கூட சேர்ந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கும் வராங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அம்மா கூட நான் ஜெயிக்க போகிறேன்னு சொன்ன அந்த பிரச்சனை நான் கையோடய வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட மீட்டை கூட்டி கிடச்சி பேண்டு ரொம்ப பெருசாக ஒன்று உருவாகி ஹாலிவுட்ல பெரிய ஆள் ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு கனவு லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் அவன் ஃப்ரெண்டோட இறங்குறாரு. போன ஒரு மாதத்துக்கே கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஸோ நான் திரும்பி நாங்கள் எங்கள் ஊருக்கே போகிறோம் நீ உன் வீட்டுக்கே போயிடு ஸோ இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் இந்த ஹால் கூட நமக்கு தான் கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கூட போன எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சிதறி ஓடிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த ஜானிக்கு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன் ஆச்சு. ஸோ திரும்பி வந்துட்டு வீட்டுக்கும் போக முடியாது, வீட்டுக்கு போனாலே திரும்பி வந்துட்டு நம்ம தோத்துட்டோன்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ திரும்பி நம்ம என்ன ஆனாலும் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு லாஸ் ஏஜென்சிலே வந்துட்டு பல நாட்கள் வந்துட்டு ரோட்ல படுத்துக்கிட்டோம் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டோம் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அவரோட வாழ்க்கையை வந்துட்டு ஓட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு லாஸ் ஏஜென்சில அவருக்கு தெரிஞ்ச ஒரு மூலியமா வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு கிட்டார் வாசிக்கிற ஒரு வேலை கிடைச்சிருந்தது. ஸோ அந்த ஒரு வேலையை சில நாட்கள் பார்த்துக்கிட்டே இருக்கனால அந்த ரெஸ்டாரண்ட்ல ரெகுலரா சாப்பிட்டுட்டு வர ஒரு பொண்ணை வந்துட்டு அவர் பாக்குறாரு. ஸோ அந்த பொண்ணு தான் லாரிசன். ஸோ இந்த லாரிசன்ன்ற பொண்ணு ஜானி டிப்பையுமே எப்பயுமே அவரோட கிட்டார் வந்துட்டு வாசிக்கிறது ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துக்கு மேலே மீட் பண்ணும்போது லாரிசனே வந்துட்டு ஜானி டிப் கிட்ட வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணாங்க. மொத்தம் இதுவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஒரு அஃபிஷன் வந்ததுக்கப்புறமா ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட வாழ்க்கை நல்லா தான் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. முன்னாடி ஒரு கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி கிடைச்சதை சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல தூங்கிட்டு இருந்த ஜானி டிப் இப்போ திடீர்னு ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்காக ஓட ஆரம்பிச்சார். ஸோ இன்னுமே வந்துட்டு ரா பகலாக வந்துட்டு கிடைக்கிற எல்லா வேலையுமே டெலிவரி ஜாப்ல இருந்து மியூசிக் பண்ற ஈவெண்ட்டுக்கு போற இடத்துல இருந்து எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சு. இதெல்லாம் பார்த்த அந்த பொண்ணு வந்துட்டு இந்த பையன் நமக்காக தான் வந்துட்டு ராப்பகல உழைக்கலாம் ஸோ இவனுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று நம்ம செட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு நினைக்கிற நேரத்தில் தான் அவரோட எக்ஸ் லவருக்கு வந்துட்டு கால் பண்ணாங்க. ஸோ இங்கே தான் ஜானி டிப்பு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையுது. ஸோ இந்த கதையோட ஹீரோவே இங்கே தான் என்ட்ரி ஆகிறாரு.
அவர்தான் நிக்கோலஸ் கேஜ். நிக்கோலஸ் கேஜ் யாருன்னா வந்துட்டு கோஸ்ட் ரைடர் படம் நம்ம பார்த்துருக்கோம், அதுல ஒரு ஹீரோ வருவார் இல்லையா. சோ அவர் தான் நிக்கோலஸ் கேஜ். இந்த நிக்கோலஸ் கேஜ் யாருன்னா வந்துட்டு ஜான்வி டி கூட வைஃபோட எக்ஸ் லவர். சோ எக்ஸ் லவர் வந்துட்டு நிக்கோலஸ் கேஜுக்கு வந்துட்டு கால் பண்ணும்போது, ஓகே என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல கிட்டாரிஸ்ட், சோ அவருக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஹாலிவுட்ல சான்ஸ் வாங்கி தர முடியுமா அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. சோ நிக்கோலஸ் கேஜும் சரி என்னடா நம்ம எக்ஸ் கேட்டுட்டாலே சோ நம்ம பண்ணாம இருக்க முடியாது, சோ நீ ஜான்வி டி பண்ணப்போ நான் என்ன ஏதுன்றதை பார்த்து கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி நிக்கோலஸ் கேஜும் சொல்லியிருக்காரு. சோ நிக்கோலஸ் கேஜ் இப்படி சொன்னதுமே வந்துட்டு ஜான்வி டி கிட்ட அவரோட வைஃப் லாரிஸ் சொன்னதுக்கு அப்புறமா ஜானி டிக்கும் வந்துட்டு நிக்கோலஸ் கேஜ் ஃபர்ஸ்ட் டைம் போய் பாக்குற அவர் பார்த்ததுமே நிக்கோலஸ் கேஜ் வந்துட்டு நீ கிட்டாரிஸ்ட்லாம் ஆக தேவையில்ல, சோ நீ டேரக்டா உன்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஹீரோ மாதிரி இருக்கு, சோ ஹீரோ ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணியிருக்காரு நிக்கோலஸ் கேஜ். சோ இதை பார்த்துட்டு ஜானி டிக் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஆச்சு, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஆச்சு. சோ ஹாலிவுட்ல நம்ம மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆயிடலாம் இவர் மூலியமா அப்படின்ற ஒரு பல கனவுல வந்துட்டு சுமந்துட்டு திரும்ப அவர் வீட்டுக்கே வராரு. அதுக்கப்புறம் சில நாட்கள் அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் கிட்ட வந்து ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் இருக்கு சோ நீங்க கண்டிப்பா வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹாலிவுட்ல ஒரு என்ட்ரி கிடைக்குது. அப்படி என்ட்ரி கிடைச்சாலுமே வந்துட்டு நிக்கோலஸ் கேஜ் மூலியமா பல மூவிஸ் அவருக்கு வருது. அதுலயுமே வந்துட்டு அந்த என்ன மாதிரி கேரக்டர்ல வந்ததுன்னா உதாரணத்துக்கு வந்துட்டு இந்த ஃபாரின் மாப்பிளையா வருது, ஹீரோவோட ஃப்ரெண்டா இருக்கிறது, சோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் அவருக்கு கிடைச்சிருந்தது. பட் அதுலயுமே மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியம்ன்றதும் இல்லாம இருந்திருக்கு. என்னதான் ஜானி டிப் வந்துட்டு ஹாலிவுட்ல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணாலும் பெருசா அதுல எந்த ஒரு இன்கமும் வராம இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த லாரிசன் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் இதெல்லாம் வாழ்க்கை செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஜான் டிப்போட பிரேக்அப் பண்ணி அவங்க வந்துட்டு தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. சோ இதுக்கப்புறமா ஜானி டிப் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன் தாவற, நம்ம பிறந்த இடமும் வந்துட்டு ப்ராப்பரா இல்ல, இங்க யாராச்சும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னாலும் நமக்கு சரியான படிப்பும் இல்ல, சரி ஏதோ கிடைச்ச வேலை நம்ம பண்ணணும்னாலும் அதுலயுமே நம்ம வாழ்க்கை ஓடுற அளவுக்கு பணமும் வரல. சோ நம்மளை நம்பி வந்த ஒரே ஒரு லவ் ஃபர்ஸ்ட் லவ் அந்த பொண்ணையும் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், அந்த பொண்ணையுமே வந்துட்டு இப்போ பாதிலேயே வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டான். சோ நம்ம வாழ்க்கை என்னதான் அப்படின்ற ஒரு யோசிச்சுக்கிட்டு பல நாள் வந்துட்டு ஒரு டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு. அதுக்கு அப்புறமா ஒரு யோசனை அவர் செஞ்சாரு, என்னதான் நடந்தாலும் இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் வந்துட்டு நம்மளோட ப்ரொஃபஷனல் ஆக்டிங் மட்டும்தான், சோ இதை நம்ம உலக கான்சென்ட்ரேட் பண்ணா எல்லாமே சரி கட்ட முடியும்ன்றத நம்ப ஆரம்பிச்சாரு. சோ அதுக்கப்புறமா அவர் எடுத்த ஒரே ஒரு முடிவு வந்துட்டு ஒரு நல்ல ஆக்டிங் கிளாஸ்க்கு போய் நல்லதா ஒரு ஆக்டிங்கா கத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்பினாரு. சோ அதே போல ஒரு ஆக்டிங் கிளாஸ்க்கும் போக ஆரம்பிச்சு. அதுவும் வந்துட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கிடையாது, கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த ஆக்டிங் கிளாஸ்ல ஃபுல் ஃபோக்கஸ்ல இருந்தாரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும் அவர் எந்த படத்துலயுமே நடிக்கல, எந்த ஒரு பாண்ட்லயுமே சைன் பண்ணாம இருந்திருக்காரு. ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா ஹாலிவுட்க்கு கம்பேக் கொடுக்குறாரு ஜானி டிப். ஸோ ஜானி டிப்போட கம்பேக் வந்ததுக்கு அப்புறமா அவர் ஃபர்ஸ்ட் ஒரு சைன் பண்றாருன்னா அது ஒரு வெப்சீரிஸ்ல, அது ஒரு வெப்சீரிஸ்ல ஒரு போலீஸ் கேரக்டர்ல அவர் வந்துட்டு நடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த ஒரு சான்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணி அதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஆகுது. அந்த வெப்சீரிஸ் இவரால் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுது. ஸோ இவர் அந்த ஹிட்டை கொடுத்ததுனால எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே அந்த நேரத்தில் வந்துட்டு ஜானி டிப்பை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் எல்லாரோட யங்ஸ்டர்ஸ்க்குமே பிடிச்ச ஒரு ஆக்டர்னா அப்போதைக்கு ஜான் டிப்பா தான் இருந்தாரு. ஸோ அந்த நேரத்துல தான் வந்துட்டு இந்த டிஸ்னி போட பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் ஒரு மூவி சான்ஸுமே அவரை தேடி வந்தது. இந்த கதையை ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஆஃப்டர் த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் அப்புறமா அவர் உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு. ஜானி டிப்னா யாருன்னா பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் அப்படின்றது நம்ம மைண்ட் செட்டுக்கு வர அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்த்தாரு. பட் அவருக்கு இந்த என்னதான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு சக்சஸ், மிகப்பெரிய ஒரு பணம் எல்லாமே அவருக்கு கிடைச்சாலுமே அவருக்கு வந்துட்டு ஒரு பர்சனல் லைஃப்ல வந்துட்டு எப்பயுமே ஒரு தோத்த ஒரு ஆளாவே இருந்திருக்காரு. சில பேர் வந்துட்டு காலையில ஆனா ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க, நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ப்ரொஃபஷனல்காக உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னையே வச்சுக்கோங்களேன், காலையில வந்துட்டு ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக ஒரு வேலைக்கு போறேன், அது பிடிச்சிருக்கோ பிடிக்கவே பட் செஞ்சாகணுமேன்றது செய்யறோம். பட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த வீடு நான் எடுத்துருக்கேன், இப்பவே ஆல்மோஸ்ட் 1 மணி ஆயிடுச்சு, 1 மணி தாண்டிடுச்சு. ஸோ 1 மணிக்கு அப்புறம் என்னோட ப்ரொஃபஷனலுக்காக வந்துட்டு நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்காக ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா, எனக்காக ஒரு லைஃப்ல நம்ம மேலே வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நைட்டு இந்த உலகமே தூங்கிட்டு இருந்தாலுமே சுற்றி இருக்கிற எல்லாருமே அமைதியாக
இருந்தாலுமே ஒரு மணி ஆனாலுமே நம்மளோட ப்ரொஃபஷனல வந்துட்டு நம்ம இன்னைக்காக ஜெயிச்சல மாட்டோம்ன்ற ஒரு நம்பிக்கை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே போல எத்தனையோ பேர் ஒரு நாலு செவத்துக்குள்ள எல்லா இந்த உலகமே அடங்கிறதுக்கு அப்புறமா பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க கமெண்ட்ல பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பாக்குற வரவங்க கமெண்ட்ல பார்த்துட்டு நம்மளே நிறைய நம்ம மாதிரி நிறைய பேர் இன்னும் இருக்காங்களே அப்படின்றது அவங்களுக்கே ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி போச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல அடுத்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தோட இந்த வீடியோ முடிச்சு நானும் கிளம்பிட்டு கிளம்புறேன்.